ஞான தெய்வமே 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 தயா பரமகேஸ்வர அருள் தர வேணு எல் இறைவனே பரமகேஸ்வர அருள் தர வேணு எல் இறைவனே கலாஞான வடிவான அமலன் நடன கலாஞான வடிவான அமலனே கதி தரும் மலர் பாதனே ஜெகதீசனே அழியும் இதை அறியாதவள எனக்காக அவளை மன்னித்து விடுங்க. எல்லோரும் விடுதிக்கு செல்லுங்க. என்ன மீனாட்சி? அம்மா இப்படி பந்தி வச்சு பரதேசிகளுக்கு சோறு போட்டா குடும்பம் உருப்படுமான்னு கேக்குறேன். திங்கிற வரைக்கும் சிவனையும் பானுங்க, தின்ன அப்புறம் எவனும் பானுங்க. இதுதானே உலகம். இது கூட தம்பிக்கு தெரியலையம்மா. உனக்குதான் ஒண்ணுமே புரியல. சரியாக சொன்னீர்களம். அக்காவுக்கு எல்லா நற்குணங்கள் இருந்தும் இந்த ஒரு துர்க்குணம் மாத்திரம் இருக்கு. அப்படித்தானே? நீ ஏன் சொல்ல மாட்டேன்? நான் என்ன 600 கோடி பொன் சொத்துள்ள திருவங்காடர் செட்டியாரா என்ன? 5 காசும் இல்லாத பஞ்ச மீனாட்சி. தவறாக பேசுகிறீர்கள் அக்கா. பணம் இருக்கும் மமதையில் பலரும் என்னை புகழ வேண்டும் என்ற பெருமைக்காக நான் செய்யும் தர்மம் இதுவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இது புகழுக்காக அல்ல அக்கா, புண்ணியத்துக்காக. அன்பிற்கு இதயமும் அரவணைக்க கரமும் கருணை காட்ட கண்ணும் கனிவோடு அழை வாயும் இந்த அங்கங்கள் எல்லாம் மனிதனுக்கு படைக்கப்பட்டது. பிறர் சேவைக்காகவே தவிர தன் தேவைக்காக அல்ல அக்கா, தன் தேவைக்காக அல்ல. அப்பா பகவானே பகலவா, என் குறையெல்லாம் அகலவா, எல்லா பயனும் கண்ணு போன ஒருபாடுதான் சூரிய நமஸ்காரம் பண்றானுங்க. ஆனா நான் அப்படி இல்லை.
ரெண்டு கண்ணு இருக்கும் பொழுதே உன்னை அடிக்கடி வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறேன். விசாலம் ஒரு எதுக்கு விசாரத்தை கூப்பிட்டீங்க? இப்படி பத்திரகாளி பவனி வர்ற மாதிரி வர்றியே. பகவானுக்கு படையல் போட இலைய இருக்க வந்தேன். நல்ல வேலை இலைய இருக்கிறதோட போறாளு, எங்க என் கொலைய இருக்க வர்றாளோன்னு பாட்டு. ஆதித்தனே அன்று இலங்கையை அழைத்து அநியாயது. நான் கடவுளை வேண்டதாடி அநியாயம் அது இல்லைங்க. லங்கைய ஆதித்த அழிச்சாரா இல்ல அனுமா அழிச்சானா? தெருக்குட்டியாவது போய் ராமாயணங்கமான பாத்திருந்தாலே தெரியும். ராமாயணத்தை பத்தி நீ பேசிக்கோ, ஸ்ரீமாயணத்தை பத்தி எங்கிட்ட பேசாதே. எனக்கு தெரியாதா? கடவுளை வேண்டும் போது கொஞ்ச நேரம் பேசாம இருத்தனே அன்றிலங்கையை அழித்திட்ட அனுமான் கண்ட பழமே. ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஆதித்தனே என்னப்பா அம்மா பலகாரம் கொஞ்சம் நம்ம தங்க இருக்கிறாள். ஆமா, அவ தவறிட்டாள தெரியுமா? ஐயோ, தவறிட்டாங்களா? இப்பதான் நாங்க வரும்போது பாத்துட்டு வந்தோம். வட்டி கட்ட தவறிட்டாயான்றேன். பாவம், ரொம்ப சின்னஞ்சிருசு, ரொம்ப சின்னஞ்சிருசு. ஐயோ, சின்னஞ்சிருசுன்னு தொட்டுதான் பாத்துட்டு பாத்துட்டு ரெண்டு பேரும் வர்றீங்களா? பணத்தை கொடுத்தவன் முழுக்க போடணும். நீ ஈசஞ்செட்டியார்கிட்ட வேலை பாக்குறதுக்கு சரியான ஆளுமே இல்லை. இன்னும் என் பொன்மொழிகளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு போய் படிங்க. படிப்போமே, அப்போ படிப்போமே. எல்லாம் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறது எல்லாரும் தான் எழுதுவான், அதுல நியாயம் இருக்கும். அசல் நியாயமே இருக்கு. அதோட இன்னொன்னு செய்யுங்களேன், கணக்கும் சம்பளத்துக்கும் கடனே சொல்லுன்னு சொல்லி ஒரு பலகை எழுதி. ஒரு பலகை என்ன? ரெண்டு பலகையில எழுது. ஒண்ணு கடையில மாட்டு, ஒண்ணு வீட்டுல மாட்டிக்க. வீட்டுல ஒண்ணு நீ மாட்டிக்க. பலகையாவது மாட்டிக்க, சொல்லாவது மாட்டிக்க. நீங்கெல்லாம் விடிஞ்ச உடனே விழுங்கவங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. கடவுளை பார்த்து அவர்கிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேசின பிறகுதான் எப்போ சாப்பிடுற பழக்கம். பழக்கம் அம்மா, ஐயாவுக்கு பக்கத்துல எப்பவுமே தண்ணி இருக்கணும், எப்பவுமே தண்ணி இருக்கணும். புரிஞ்ச பயலுங்க. புரியாதவளை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை, ஒரு பொதி மாடை கட்டியிருந்தாலும் பொதி சுமக்கும். வணக்கம், அமருங்கள். வழிபாட்டில் ஈடுபட்டதால் வர நேரமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டும். அரபு நாட்டு வணிகரே,
என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆயிரம் அச்சா கூட கொண்டாந்தாங்க, குருதே கொண்டாந்தாங்க. அதற்கு என்ன தர்றாங்க? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? ஒண்ணு வேணாங்க, யானை தந்த நீங்க தர்றாங்க. இவ்வளவுதானே? தாராளமாக பெற்று செல். 30,000 பொன் கடன் வேண்டி இருக்கிறது, அதை கழித்து கொண்டு பரவாயில்லை. கணக்கு பார்ப்பதோடு கண்ணியத்தையும் இருப்பவர்கள் நாங்கள், பெற்று செல்லுங்க. சரிங்க சரிங்க. நான் யவனத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும். சரி, வேண்டியதை சொல்லுங்க. மலை நாட்டு சந்தன கட்டைகளும் வாசனை திரவியங்களும் வாங்கி செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். மாற்று பண்டம் கொண்டு வந்திருக்கிறீரா? ஓ, 100 உயிர் சிற்பங்கள், சந்தனக்கட்டையில் இழைத்தது போன்ற பேசும் பொற்சித்திரங்கள், கவர்ச்சியான அழகான இளமையான அடிமை பெண்களை அழைத்து வந்திருக்கிறேன். என்ன அடிமை பெண்களா? மரத்திற்கு பதில் மங்கையரா? மன்னிக்க வேண்டும் வணிகரே, இது தமிழ்நாடு. பெண்களை பெற்றெடுக்கும் தாய்க்குலத்தை, அன்னையர் உருவத்தை அடிமை கொள்ளும் வழக்கம் எங்களுக்கு இல்லை. மன்னிக்க வேண்டும் ஐயா. தேவையானவற்றை இவருக்கு என் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பு. சேந்தனாரே, வரவு செலவு கணக்குகளை பாருங்க. எல்லாம் பார்த்து வைத்திருக்கிறேன் ஐயா. நமக்கு இந்த ஆண்டு 12,00,000 பொன் லாபம். எல்லாம் சிவகலே, இந்த நிலவை பார்த்தாய், எவ்வளவு அழகாக இருக்கிறது. குழந்தை விளையா, நமக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. உனக்கு மட்டும்தானா அந்த கவலை? ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்ற வேதனை என்னையும் தான் வாட்டுகிறது. நம் குறையை அந்த சிவபெருமானிடம் தான் முறையிட வேண்டும். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ, ஆலம் உண்ட திரு நீல கண்டனிடம், ஆலம் உண்ட திரு நீல கண்டனிடம். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ, நீல வண்ணன் திரு பாலின் தங்கையிடம், நீல வண்ணன் திரு பாலின் தங்கையிடம். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ. ஓடி செல்வம் நிறைந்தாலும் என்ன, அதை புலவி கொஞ்ச மனம் குளிந்திடுமோ? கோடி செல்வம் நிறைந்தாலும் என்ன, அதை குலவி கொஞ்ச மனம் குளிந்திடுமோ? ஓடி வந்து விளையாட இங்கு ஒரு பாலன் வேண்டுமென வேலன் தந்த இடம். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ. பக்தியை கெடுத்திடும் பாதகரை வெறுத்து சினந்திருக்கும் போதிதை சொல்லாமல் சக்தியாகும் உமா தேவியுடன் தமது புத்திரர்களை வாரி முத்தமிடும் போது. நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ. மகவில்லாத இவள் மலடி என்றுலகம் வசைகள் பேசி என்னை இகழ்ந்திடுமே. என் வகையில் இந்த பராமுகம் ஏனோ மர்மம் ஒன்றும் அறிய அன்னையிடம். நீ இந்த
சிவபெருமானுடைய சோதனை இன்னைக்கு தாண்டியாச்சு. நாளைக்கு என்ன செய்யறது? அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற எந்த படிக்கும் அவன் காட்டல என்ன? ஒரே ஒரு வழி, நாளை நாம ரெண்டு பேரும் ஒன்னா அவன் சன்னதிக்கு போவோம். அங்கே நம்முடைய பாரத்தை எல்லாம் அவன் திருவடியில இறக்கி வச்சுக்கணும். நம்முடைய உயிரியம் அவனுக்கு அர்ப்பணம் செய்து கொடுக்கணும். நம்முடைய திருப்பணிக்கு ஆளாக முடியாது இந்த வாழ்க்கை. நீங்கள் இருவரும் அதிகாலை தீர்த்தக்கரை வில்வ மரத்தடிக்கு செல்லுங்கள். அங்கு ஓர் அழகிய ஆண் குழந்தையை காண்பீர்கள். அக்குழந்தையை எடுத்துச் சென்று காவிரி பூம்பட்டினத்தில் குழந்தை பேரின்றி வருந்தும் திருவன்காடனிடம் கொடுத்து குழந்தையின் எடைக்கு எடை பொன் பெற்றுக் கொள்ளுங்கள். கனவு கண்டீங்களா? நீயும் கண்டாயா? திருவன்காடா, நாளை காலை சிவசர்மர் என்ற ஒரு உத்தமர் குழந்தையுடன் வருவார். எடைக்கு எடை பொன் கொடுத்து அந்த குழந்தையை பெற்றுக் கொள்வாயாக. சிவகே, ஆண்டவன் கனவில் வந்து அருள் புரிந்து விட்டான். நானும் கண்டேன் சுவாமி. மருதேசா, இன்னும் போடுங்க. எடை போடுறது ஏன் கஷ்டப்படுறேன்? குத்து மதிப்பா இவ்வளவுதான் கொடுக்குறேன். கிடைக்காத அரும்பொருள் நமக்கு கிடைக்கும் போது இந்த பொருளை பற்றி நமக்கு என்ன காக்கறேன்? அத்து, குழந்தை நமக்கு கிடைக்காது. தெய்வமே, என் செல்வம் அனைத்தும் கொடுத்து என்னையே கொடுத்தாவது இக்குழந்தையை பெறுவேனே அல்லாது விட்டுவிட மாட்டேன். மருதீஷா, வேண்டாம். எனக்கு பெரும் பொருள் கொடுத்து பொண்ணுக்கும் போகத்துக்கும் அடிமையாக செய்து என்ன மறக்க செய்யாத போதுமையினே போ. கதைய மாத்திர மாத்திரையே எங்கிட்டயே கதை சொல்றீங்க.
கதை என்ன தெரியுமோ? பரமசிவன்ற ஆள் யாரோ ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறான், வளர்க்க முடியாம எங்கேயோ போட்டுட்டு இருக்கான். அத புரியாதவன் விலை கொடுத்து வாங்கிருக்கான். இதுதான் கதை. இத மாற்றலாம் போயா போயா. அநாத பசங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அப்பேன்னு ஆக்குறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்தாங்க இருந்திருந்து செல்லமா குழந்தை வாங்கிருக்காங்க, நீங்க ஸ்லேட் அடிக்கிறீங்களே. அபச்சாரம் அபச்சாரம் என்ன சாரம் அபச்சாரம்? அது கிரகச்சாரம். இரவ குழந்தைய பத்தி எவ்வளவு நேரம் வர்ணிக்கிறீங்க? என் வீட்டுல அதுக்காக மதம் பறந்துட்டானா மகன்? அது தொட்டில போட்டு ஆட்டுறது ஒரு விழாவா? ஏன் சும்மா போட்டா தூங்க மாட்டானே? இதெல்லாம் நம்ம வழக்கம் தானே, ஒண்ணும் புதுசு இல்லையே. எது வழக்கம்? எடைக்கு எடை பொன் கொடுத்து பிள்ளைய வாங்குறதா வழக்கம்? தங்கச்சி நான் சொல்லணும்னு கோச்சுக்காது, இந்த விழா நடத்துறதே ஊரை ஏமாத்துறதுக்கு தான். அண்ணா என் தம்பி உத்தமமானவன், ஒத்தரையும் ஏமாத்த மாட்டான். பாசம் உன் கண்ணை மறைக்குது. இந்த விழாவுடைய ரகசியம் என்ன தெரியுமோ? நாம எல்லாம் போய் அந்த புள்ளைய அவன் புள்ளைன்னு ஒத்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மத்தாளம் கொட்டணும். அவன் ஒரு பெரிய மனுஷன் பேர் எடுக்கணும். வேற விழா நடத்துற பயிலெல்லாம் எதுக்கு தானே நடத்துறாங்க? வேற எதுக்கு நடத்துறானுங்க? அண்ணா எனக்கு என் பிள்ளையும் ஒண்ணுதான், என் தம்பி பிள்ளையும் ஒண்ணுதான். நம்ம இனத்திலே எத்தனை பேர் சுகாரமா பிள்ளை எடுத்து வளர்க்கலையா? இது தப்பா? இதுதான் ஸ்ரீகாரம் எடுக்கிற லட்சணம். எங்கேயோ தெருவுல கிடந்த புள்ளை அதை எவனோ கொண்டாந்து இவன் தலையில கட்டிட்டான். எடைக்கெட பொன் கொடுத்து தான் வாங்கினா, சும்மா ஒன்னு வாங்கிடல. அது சரி, ஊராருக்கு பொண்ணு உன் வாயில மண்ணு. ஏ நாளைக்கு உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்காத? உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? இப்ப ஏன் என்கிட்ட எத்தனை இருக்கு? ஏதாவது ஒன்னு எடுத்து போயிருக்கலாம்ல? ஏன் செய்யலாம? அத நினைச்சு பாரு. அவன் கனவுல வந்து கடவுள் சொல்லியிருக்காரன், அதனாலதான். ஓஹோ, இதுதான் சொல்லிட்டாரா? கனவுல அவங்ககிட்ட தான் கடவுள் சொல்லிச்ச? அவங்ககிட்ட சொன்ன கடவுள் நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடாது? கௌரவம் எல்லாத்தையும் அறுத்துட்டான் தம்பி. நான் வர்றேன் தங்கச்சி. நான் சொல்றனே நீ அங்க போகாம இருந்துடாதே. நீ போ, மனசுல வச்சுக்கோ, மறந்துடாதே. தங்கத்தமிழ் செல்வமே வாழிய வாழிய நீடூவி, தங்க பொம்மை போல் என்னை தாவும் தமிழ் செல்வமே வாழிய வாழிய நீடூவி. அமைதி சேர்க்க வந்தாரமுதே
அவளாயோ தாமரையே செல்வ மாமணியே தாமரையே செல்வ மாமணியே தங்க பொம்மை போல் என்னை தாவும் இன்பமே தங்கத்தமிழ் செல்வமே வாழிய வாழிய பதினாறு ஆண்டுகளாக என் அருகிலேயே இருந்த உன்னை பல மாதங்கள் விட்டு பிரிவதென்றால் முடியுமாப்பா முடியுமா? பிரிவு மனித வாழ்க்கை சகஜமாக நேரிடக்கூடியதுதானே. இழியில் நூல் அறுந்து விட்டால் மறுபடியும் இணைத்து விடுகிறோம் அல்லவா? மெத்த படித்த உன் தத்துவ பேச்சு கேட்பதற்கு அழகாய்த்தான் இருக்கிறது. ஆனால் துடிக்கும் என் இதயம்
கேட்க மாட்டேன் என்கிறதே தம்பி. என்னம்மா? அப்பா சொல்வதை கேள் மருதவானு. வாரி வாரி வழங்கினால் பற்றாத செல்வம் நம்மிடம் இருக்கும்போது நீ வேறு எதற்கு கடல் கடந்து செல்ல வேண்டும்? தேனியை தேன் சேர்க்காது என்று சொன்னால் இன்று விடுமா? நான் பார்த்து பார்த்து சலித்து போன பொண்ணு மணியும் தானே நீ கொண்டு வர போகின்றாய்? உன்னை விட மேலானதே நான் கொண்டு வந்தால்? உன்னிலும் உயர்ந்தது எனக்கு ஒன்றும் இல்லையடா மகனே. வருந்தாதீர்கள் அப்பா, இந்த ஊரே வேக்கும்படியான ஒன்றை நான் கொண்டு வருகிறேன். அதை நீங்கள் வாணிபம் செய்தால் லாபம் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே கிடைக்கும். மருதவானா, நீ போகத்தான் வேணுமா? சொல்றத கேளுடா. அம்மா, அவன் என்ன சொன்னாலும் கேட்க போவது. விடிந்து விட்டதப்பா. மகனே, நீ சந்தோஷமாக போய் வா, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போவான். நாலு உள்ளவன் நீ ஏன்டா வெளிநாட்டுக்கு போகணும்? நாலு உள்ளவன் அப்படின்னா என்னப்பா? ஒன்னு ரெண்டு மூணு நாளா? அது இல்லடா என் கண்ணு, உங்க அப்பா கிட்ட இருக்கிற ஆஸ்தி. அதுதான் நீதிய மறைக்கிற திராசு, நிறைய குறைக்கிற படிக்கல்லு, உரச்சி எடுக்கிற உரக்கல்லு, உருட்டி எடுக்கிற மெழுகு. அப்பா இப்படி தான் சம்பாதிச்சாரா? நீ எப்படி சம்பாதிச்சாரு? உங்க அப்பா இதெல்லாம் ஒழுங்கா சம்பாதிச்சாரு நினைச்சியா? ஒழுங்கா சம்பாதிக்காம உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டாந்து கொட்டினாங்க. ஏன் கொண்டாராம? எங்க அப்பா வீட்டுல இருந்து அண்டா குண்டா அடுத்து பாத்திரம் அத்தனை தான் கொண்டாந்த. அண்டா சொம்பு கொண்டாந்து பெரிய பத்து வேலை நிலத்தை கொண்டாந்த மாதிரி வந்ததை மறந்துட்டு பேசாதடி. தெரியாம எப்பமா கொண்டாந்த? அப்ப நீ வயசுல இல்லடா. கண்ணுல தண்ணி விட்டு இருக்கிற மருதவான அக்கறை சிமிக்கு போறான். அவன் அக்கறைக்கு போனா இக்கரையில இருக்கிறவன் அழுகுறான். இவனும் போறான். மடியில வச்சு செலாவணி பண்ண கை அந்த கை. அதுக்கு வயசு வேணாம். மலை எங்க மடுவெங்க? மலை எங்க மடுவெங்க? சின்னையாவுக்கு பொட்டி தயாராயிருச்சுங்க. பொட்டி கூட தயாராயிடுச்சு. மருவு, தெருவுல போய் கட்டுவலத்தி சங்கனம் பாத்துட்டு சீக்கிரம் போ. ராவுகாலம் வரதுக்கு முன்ன குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தனுப்புங்க. ராவுகாலம் வரணுமா? நீதான் 16 வருஷத்துக்கு முன்னாலேயே பெற்று வச்சிருக்கிய ஒரு ராவுகாலத்தை போதும். குழந்தை அப்படிதான் சொல்லாதீங்க. சீக்கிரமா கொடுக்கறத கொடுத்து அனுப்புங்க. வைத்த கட்டி வாயக்கட்டி சம்பாதித்த சொத்து, அதை அழிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த கிழமை வந்து நம்ம வீட்டுல திறந்திருக்கு. என்ன ஆகுதோ ஏதாவது? ஒண்ணு ஆகாது. 1 லட்சம் பொண்ணு கொடுத்து அனுப்புங்க. அம்மா, அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. சோறு தின்ன கையோட தூங்க வச்சிரு, இல்லாட்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி தொல்லை கொடுப்பாங்க. போடா, எங்களை பத்தி தெரியும். போடா. அம்மா, நான் வர்றேம்மா. ஏப்பா என்னை எனக்கு இன்பமயமா இருந்தது. ஆனா அவன் போன பிறகு பாக்குற இடமெல்லாம் ஒரே சூன்யமா தோணுது. எப்பவும் மருதவான நினைவுதான் அக்கா. ஊராம் பிள்ளைய உன் பிள்ளையா வளர்க்கும் போதே உனக்கு அது மேல இவ்வளவு பாசம் இருக்க, அதுவே உன் சொந்த பிள்ளையா இருந்துட்டா? அக்கா, மருதவாணன் என் சொந்த பிள்ளைதான் அக்கா. ஜென்ம ஜென்மாந்திரமா அவனுக்கு எனக்கும் தொடர்பு இருந்ததுனாலதான் இந்த பிறவிலேயே அவன் எனக்கு பிள்ளையா வந்திருக்கான். விலைக்கு வாங்கின பிள்ளைகிட்டயே இவ்வளவு அளவுக்கு மீறி பாசத்தை வச்சிருக்கே. இந்த பாசம் ஒண்ணு எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல. ஆசைக்கும் பாசத்துக்கும்
ஒரு அளவு வேணும்னு சொல்லுவாங்க. இருக்கலாம், ஆனா மருதபாணன் என்னையும் அறியாமல் என்னை பித்தனாக்கி விட்டானே, நான் என்ன செய்வேன்? உன் விருப்பம் கண்ணை மூடி மறைக்கும் போது எல்லாம் அப்படித்தான் தெரியும். ஆனா நான் சொல்றதுலயும் உண்மை இருக்கு தம்பி. சரி சரி, நான் வர்றேன் அக்கா. என் குழப்பத்தை நீ அதிகமாக்கிட்ட. கொஞ்சம் பொறு தம்பி, ரொம்ப நாளா வீட்டுக்காக வீடு தேடி வந்திருக்கேன். இதோ வந்துட்டேன். சின்ன வயசுல அலங்காரம் ஆட்டத பார்த்தால தெரியும். அதெல்லாம் ஐயா கிட்ட சொல்றது. உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? என்ன வயசுல அம்மா அந்த ஆட்டம் என் கண்ணு முன்னாலேயே நிக்குது. அரைக்கால் செட்டியார் வீட்டுல தினமும் கச்சேரி பாத்து பாத்து சலிச்சு போச்சு. என்னங்க நிக்கிறீங்க? என்ன ஆட சொல்றீங்க? உட்காருங்க. தாங்க உட்காரு. சொல்லாம சொன்னாலும் உட்காரு. எல்லாரும் சொல்லி உட்காந்தா பெருமை இல்லை. இங்க வந்தா உட்கார வா சொல்லுது, பேசிக்கிட்டே இருக்க சொல்லுது. ஆமா, உங்க அம்மா நான் பரதநாட்டியமா பதற நாட்டியமா? ஏண்டி நாட்டியத்தை மட்டும் ரசித்தா போதுமா? இந்த பாட்டியை ரசிக்க சொல்லுடி. பாட்டிய ரசிக்க சொல்றீங்களா? உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை வக்கணம் பேசத்தான் தெரியும். உங்க அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அழியாம அப்படியே இருக்கிறாங்க. என்னத்தை திங்கிறாங்களோ? காயங்கள் பட்ட கரைச்சு குடிப்பாங்களோ? என்ன வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன்றாங்கன்னு தான் இங்க வர்றேன். நீ இங்க இருந்து புட்டுக்கிட்டு போறிய. பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எதிலும் பக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. வந்து மசிய வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து, வந்து மசிய வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து மயக்கிடும் எவாது பொட்டிக்காரு. மக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எந்தன் வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. இந்த மாதிரி ஒரு பயலுக்கும் கிடையாது. சரீர இளமையில் வைரம் பாஞ்ச கட்ட சங்கீத இனிமையில் நிகர் யாரு? உமக்கு நிகர் யாரு? எனக்கு நிகர் நான் தான். சரீர வளமையில் சரீர இளமையில் சங்கீத இனிமையில் நிகர் யாரு? நல்ல தத்துவ கலைகளிலே வித்துவம் அடைந்தவோர், தத்துவ கலைகளிலே வித்துவம் அடைந்தவோர் தனிக்கவை வாழர் என்று புகழ்வார். மக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. எந்த வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு. மயில்கள் வந்து ஆடினாலும், எத்தனை மயில்கள் வந்து ஆடினாலும், அமைதி எண்ணம் கொண்டு இந்த குயில் பாடினாலும், அத்தனை குயில் போலே அந்த பருவம் மயக்கும். அத்தனை குயில் போலே அந்த பருவம் உங்கள் அன்பை தவறும் மன இன்பம் தாக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு, வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு.
எந்தன் வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு அத்து அவரை இன்னும் காணும் வேலை வேலைக்கு சரியா சாப்பிடுறது கூட கிடையாது இப்படியே கவலைப்பட்டுகிட்டு இருந்த அவர் உடம்பு என்னத்து காணும் மருதவானம் போனதுல இருந்து அவருக்கு வீட்டு நிலவேது போன குழந்தை திரும்பி வந்தாதான் அவன் முகத்துல சிரிப்பு வரும் அம்மா என்ன சேர்ந்தனாரு நீங்க மட்டும் தனியா வர்றீங்க எங்க திரும்பங்காடம் காலையில் கடையில இருந்து சீக்கிரம் திரும்பி விட்டாரு இன்னும் இங்கு வரவில்லையா எங்க போயிருப்போம் அம்மா தம்பி என்னப்பா நீ வீட்லயும் தங்காம கடையிலயும் இல்லாம இப்படியே வேதனைப்பட்டு சுத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கா அம்மா பார்க்கும் இடமெல்லாம் மருதவானன் பூஜை அருகில் அவன் இருப்பது போலவும் சாப்பிடும் போது என் அருகில் அமர்ந்து பேசுவது போலவும் பிரமை இல்லாமல் இருந்து என் நெஞ்சை கொல்லாமல் கொல்லுகிறான் அம்மா வருந்தாதீர்கள் ஐயா மருதவான நேற்றே புறப்பட்டு விட்டதாக கடைக்கு வந்த வெளிநாட்டு வியாபாரி மூலம் இப்போதுதான் செய்தி கிடைத்தது மருதவான வர்றானா ஐயனி உனது திருவர கருணையே கருணை ஐயனே போதும் ஊழி கூத்து உற்பத்தியின் கோர நாடகம் போதும் காப்பதும் பாரமையா ஐயா காப்பதும் பாரமையா புயல் காற்று வேகம் சீற்றமானதாலே கப்பலேதும் பிழைநேராமல் காப்பதும் பாரமையா இன்னும் வரவில்லையா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு விட்டானா வந்து விடுவான் ஐயா பயங்கரமான புயலுக்கு பிறகு பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டான் எல்லாம் மருதீசனின் கருணை மருதவானன் மூட்டை மூட்டைகளாக கொண்டு வந்திருக்கிறான் போல இருக்கிறதே என்ன கொண்டு வந்திருப்பானோ மாணிக்கம் சிதம்பரம் வந்து விட்டீர்களா மருதவானன் எங்கே வந்து கொண்டிருக்கிறான் ஐயா நீ என்ன கொண்டு வந்தாய் சர்க்கரை மூட்டைகள் பலே பலே நீ என்ன கொண்டு வந்தாய் ஏலம் லவங்கம் வாசனை திரவியங்கள் ஆமாம் எல்லாமே புயலில் சேதமடைந்திருக்குமே ஆமாம் எல்லாமே புயலில் சேதமடைந்து விட்டன பார்த்தீர்களா என் மகன் எவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் சிதம்பரம் மருதவானன் போல இவருக்கு சித்தம் கலங்கி விட்டது ஐயா உங்கள் மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அதை சொல்லத்தான் இங்கு வந்தோம் என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன சொல்கிறீர்கள் மருதவானனுக்கு பைத்தியமா உங்களுக்குத்தான் குத்தி கலங்கி விட்டது அவன் உங்களை காட்டிலும் அதிகமாக கொண்டு வந்து விட்டானே என்ற ஆத்திரத்தில் உளறுகிறீர்கள் உங்கள் மகன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று நீங்களே போய் பாருங்கள் ராட்டியும் தவிடும் கொண்டு வந்திருக்கிறான் பொய் பொய் விராட்டிகள் எங்களுக்கு கொடுத்து கடன் ஓலை வரி எழுதி வாங்கி இருக்கிறான் இருக்கவே இருக்காது என் மகன் அவ்வாறு செய்யவே மாட்டான் என் முன் நிற்காதீர்கள் போங்கள் சேந்தனாரே அவர்கள் கூறியது உண்மையாக இருக்குமா அந்த மூட்டையை கொண்டு வர சொல்லுங்க கொண்டு வா இப்படி அவர்கள் சொன்னது உண்மைதான் தங்க கட்டிகளை எடுத்துச் சென்றவன் தவிடும் விராட்டியும் கொண்டு வந்திருக்கிறான் வணிகர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கும் திருவெண்காடனின் மகனாயவன் தொலைத்து விட்டானே என் பெருமையில் உற்றார் சிரிக்க ஊரார் நகைக்க உரிய குலத்தொழிலிக்கே ஊறு தேடிவிட்டான் வந்து விட்டாய மருதவான கண்ணு இப்பொழுதுதான் என் மனம் குளிர்ந்து தேடியும் கிடைக்காத மாதுருவத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னாயே இதுதானா அந்த செல்வம் உனக்கு என்ன உண்மையிலே சித்தம் கலங்கி விட்டதா ஆமாப்பா என்ன சித்தன் என்கிறார்கள் சிலர் பித்தன் என்கிறார்கள் சிலர் பெற்ற தந்தையாரும் அதே கூறுகிறீர்கள் மகனே அப்பா பொருளாசி பாசத்தையும் மிஞ்சிவிட்டது நீங்கள் நாடிய பொருள் கிடைக்கவில்லை என்றுதானே இப்பொழுது வருந்துகிறீர்கள் நன்றாக தேடி பாருங்கள் அப்பா கண்ணெதிரில் காண்பது போதாதா போதாதப்பா போதாது கண்ணிருந்தும் குருடர்களாய்
காதிருந்தும் செவிடர்களாய் தடுமாறும் உலகம் அப்பா இது. நாடிய பொருள் வேண்டும் என்றால் தேடித்தான் பார்க்க வேண்டும். சேந்தனாரே, மருதவாணன் ஏதேதோ கூறுகிறானே, உங்களுக்கு புரிகிறதா? விரைவில் எல்லாமே புரிந்துவிடும் அப்பா. பொருள் கொண்டு வரவில்லை என்று உங்களைப் போல் அன்னையார் என்னை புறக்கணிக்க மாட்டார்கள். ஆசையோடு காத்திருப்பார்கள். நான் போகிறேன். பார்த்தீர்களா, போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்கிறானே. கவலைப்படாதீர்கள் ஐயா, பெட்டியில் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று பாருங்கள். அவனுடைய நண்பர்கள் எழுதி கொடுத்த கடன் ஓலைகள். விராட்டிக்கு பதில் விராட்டிகளையே கேட்டிருக்கிறார். விசித்திரமாக இருக்கிறது. விசித்திரம் என்ன, வேதனை என்று கூறுங்கள். மூன்று விராட்டிகள் இதிலாவது கணக்காக காண்பித்திருக்கிறார். ஒன்று எனக்கு, ஒன்று அவன் தாய்க்கு, மற்றொன்று அவன் பாட்டிக்கு. முத்து, வைரம் எல்லாமே நவரத்தினங்கள். சிவகல, சிவகல, மருதவாணன் வந்துட்டான் பாரு. மருதவாணா, மருதவாணா, என் செல்வமே. மருதவாணா, நீ அம்மா கிட்ட பேசிட்டு நான் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன். எப்படி எப்பா உன்னால் எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்க முடிஞ்சது? வர வழியில புயல மழையும் உனக்கு ரொம்ப துன்பம் கொடுத்திருக்குமே. எந்த புயலும் என்னை எதுவும் செய்து விடாதம்மா. அலைக்கடல், பெரும் புயல், பேய்காற்று எல்லாமே எனக்கு வெறும் விளையாட்டம்மா. கடையில போய் அப்பாவை பார்த்துட்டு வந்திய. உன்னை கண்ட ஆனந்தத்துல பூரிச்சு போயிருப்பாரே அவர். ஏன் பசிக்கிற? இல்ல, என்னை கண்டவுடனே ஆனந்தப்பட்டவர் நான் கொண்டு வந்ததை கண்டவுடனே துக்கப்பட ஆரம்பித்து விட்டாரம்மா. நான் தேடிய செல்வம் எல்லாம் போதாது என்று நினைக்கிறாரோ என்னவோ. உன்னை விட அவர் தேடுகிற செல்வம் வேற எதுவுமே கிடையாது. நீதாம்ப்பா அவருடைய செல்வத்தில் எல்லாம் பெரிய செல்வம். பாசித்தை விட பொன்னாசிய பெரிதம்மா. அது உங்களுக்கு தெரியாது. அதனால்தான் மிகப்பெரிய செல்வம் ஒன்றை நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன். அந்த செல்வம் இந்த பேய்க்குள் இருக்கிறது. ஓடிப்பொன் கொட்டி கொடுத்தால் கிட்டி வராது பெரும் பொருள். இதே நீ கடையிலேயே அவரிடம் கொடுத்திருக்கலாமே. கடையில கொடுக்கிற பொருள் இல்லை, இது அகப்பொருள். அகத்துலதான் கொடுக்கணும். அதுவும் அகத்துக்குடிய நீங்க தான் உங்க கையால நேரில் அவரிடம் கொடுக்கணும். என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. விளையாட்டா சொல்றியா, வினயமா சொல்றியான்னு தெரியல. இரு, இத பத்திரமா வச்சுட்டுவேன். நீங்க பத்திரமா வச்சுட்டுமாங்க, நான் பத்திரமா இருக்கேன். மருதவாணன் எங்கே? இங்கதானே இருந்தா, இங்கே நின்றுட்டு இருந்தானே. மருதவாணா, தம்பி! என்னப்பா, என்ன நடந்தது? கடையில என்ன ஆச்சு? அம்மா, மருதவாணனுடைய அருமை தெரியாமல் அவனுடைய மனதை புண்ணாக்கி விட்டேன் அம்மா. அவனுடைய பெருமையை தெரியாமல் அவனை பித்தன் என்று ஏசி விட்டேன். அவன் பித்தன் அல்ல, சித்தன். நான் தான் பித்தன் சிவகலை, நான் தான் பித்தன். விவரமா சொல்லுங்க. பொருளாசைக்கும் புகழாசைக்கும் அடிமைப்பட்டு புத்திர பாசத்தையே கொன்று விட்டேன் சிவகலை. ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். அவன் எங்கு போனான்? போகும் போது உன்னிடம் ஏதாவது சொல்லிவிட்டு போனானா சிவகலை? உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஒரு பேழைய கொடுத்திருக்கான். அதுல பெரும் செல்வம் இருக்கான். எடுத்துட்டு வரேன் பாருங்க. கொண்டு வந்ததெல்லாம் போதாது என்று இன்னும் வேறு செல்வமா? நவரத்னங்களை விராட்டிக்குள் வைத்து புதைத்தது போல என்னையே செல்வ குவியலில் வைத்து புதைத்து விட பார்க்கிறானா மருதவானா? இந்தாங்க. மருதவாணன், நீ கூறியது உண்மைதானப்பா. ஐயா, சிறுவன் தானே, விளையாட்டாய் எழுதியிருப்பான். ஒன்றும் மனதில் வைக்காதீர்கள். மனதில் வைக்காமல் இருக்க முடியாது சேந்தனாரே. சாஸ்வதமாக என் நெஞ்சில் பதித்து விட்டான் ஐயா ஒரு சாரமுள்ள வார்த்தையை.
திருவங்காடா காதற்ற ஊசியை என் நெஞ்சிலே தைத்து அங்கே கடவுளை காட்டி மறைந்து விட்டான். அவன் மகன் அல்ல, மகன் உருவத்தில் வந்து சிவனையா சிவன் பட்டை கிழித்து பருவூசி தன்னை பரிந்தெடுத்து முட்டச் சுருட்டி என் மொய்க்குழலாய் கையில் முன் கொடுத்து கட்டியிருந்த கனமாயக்காரி தன் காமமெல்லாம் விட்டு பிரியவென்றோ இங்கனின் என்னங்க பெத்து பிடிச்சவங்க போல பேசுறீங்க. நான் என்ற கைதொழிலும் திருவன்காரா என்னடா தம்பி சொல்றேன். அம்மா அறிவித்து விட்டானம்மா ஐயன், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. வாராது ஐயனே வாராது, மாட மாளிகை வாராது, ஆடை அணி ஆபரணம் வாராது, தேடிய பொருள் ஏதும் வாராது. என்னை உச்சி மோந்த மாதா வரமாட்டான், என் எச்சிலில் பங்கு கொண்டு வாழ்வில் பாகம் என்று சொல்லிக் கொள்ளும் மனைவி வரமாட்டான், உற்றாரும் பெற்றாரும் மற்றெவருமே வரமாட்டார்கள். வந்ததும் நிர்வாணம் கட்டை விரலை கட்டி எடுத்து போட்டு சுட்டு பொசி சாம்பலாக்கி விட்ட பின்னே நான் எங்கே என் நினைவு. உற்றாரார் பெற்றாரார் உடன் பிறப்பார், வீடு இருக்க தாய் இருக்க வேண்டு மனையாள் இருக்க வீடு இருக்க ஊனிருக்க பிள்ளைகளும் தான் இருக்க மாடி இருக்க கண்டி இருக்க இவையெல்லாமே கூட வந்து விடுமோ, மாடும் போது நம்மை மீட வைக்கும். உங்களுக்காகவே பிறந்து வளர்ந்து வாழும் இந்த பேதியை கைவிட்டுறாதீங்க. நீங்க பேசுவது நியாயம் இல்ல. திருவங்காடா உன்னை பெற்று வளர்த்த இந்த அன்னையை பாருடா. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ. தம்பி ஐயா சுவாமி, அப்பொழுது என் கதி என்ன சுவாமி? சுவாமி இங்க இல்லை சிவகளை, அவன் அங்கே ஜோதியாய் சுடரொளியாய் மாதிலே பாதியாய் நிற்கிறானே, அவன்தான் இனி உன்னுடைய சுவாமி. எனக்கு கடைத்தேர வழிகாட்டியவன் உனக்கும் வழிகாட்டுவன். இல்லறத்தில் இருந்து கொண்டே தாங்கள் துறவரம் ஏற்றுக்கொள்ள கூடாதா சுவாமி? எந்தவித குறைகளும் ஏற்படாதவன் எப்படி உங்களுக்கு நான் பணியாற்றுவேன் சுவாமி? போக வேண்டாம் சுவாமி, போக வேண்டாம். பற்று பாசம் காதல் அற்றுப்போவதுதான் துறவியின் வாழ்க்கை. சுற்றி சுற்றி விளக்கில் விழும் விட்டிலை போல பற்றி எரியும் இந்த பெருமாய நெருப்பில் கருகி சாம்பலாகும்படி என்னை மாற்றிவிடாத சிவசன். ஆதி நாள்ல இருந்து அருமையா குளத்தை போல பாத்துக்கிட்டு வந்த நீங்க இந்த கோலத்தோட போறத பாக்க என் மனசு தாக்கல, என் மனசு தாக்கல. நீங்கள் இதுவரையும் தேடிய பொருளின் சுமையெல்லாம் என் மீது விழுந்து கிடக்கிறது. இதற்கு என்ன வழி, என்ன வழி? ஏழை எளியவர்க்கு வாரி வாரி வழங்குங்கள், இல்லை என்று வருவோருக்கு அள்ளி வீசுங்கள், அனைத்தையும் சூறையாடச் செய்யுங்கள். மனம் கேட்கவில்லையே சுவாமி. உயிரோடு ஒட்டி உறவாடிய தாங்கள் என்னை விட்டு பிரிந்தால் என் நிலை என்ன ஆவன்? நான் உங்கள் கைத்தளம் பற்றியவன், காலம் எல்லாம் உங்கள் பாத சேவை செய்ய காத்திருப்பவன். முத்து வைரமாய் பூட்டினீர்களே, ஆணிப்புண் கட்டிலில் அருகில் வைத்து கொஞ்சினீர்களே. ஆணிப்புண் கட்டிலை காலத்தச்சன் களத்து விடும் போது அங்கே காணி பொண்ணும் கைக்கு வராது. பெண்ணே கொஞ்சினேன் உண்மைதான், நான் கீழே துஞ்சி உழும் போது யார் யாரை கொஞ்சுவது? உடல் வாழ்வை மறந்துவிடு, உயிர் வாழ்வு உயர் வாழ்வென்பதை உணர்ந்து தெய்வத்தை நம்பி அறநெறியில் செல்வோர்களின் அரும் பசியை போ. நீ மனதை கட்டுப்படுத்த நீயும் பக்குவப்பட வேண்டாம். வயசான காலத்தில் இந்த வேதனை என்னால சுமக்க முடியுமா? தாய் பாசத்தை மறந்துடாதப்பா. அம்மா எல்லாம் உணர்ந்த நீங்களே என்னை சோதிக்கலாமா தாயே? இந்த கண்ணீருக்கு என்னம்மா பதில் சொல்லுவேன்? வேண்டாம்ப்பா வேண்டாம். அஞ்சு வயசுல உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போனார், என்ன பாடுபட்டு வளர்த்தேன் தெரியுமா? இந்த பரதேசி கோலத்தை பார்க்கலாம் போட்டு மகன் உன்னை விட்டுட்டு போனாங்கிறதுக்காக என் மகனை நான் விட மாட்டேன். பள்ளி வைக்க பிள்ளை இல்லையேன்னு உலகம் என்ன தள்ளி மிதிச்சிடும்பா. அம்மா குடியிருந்த கோயிலே உங்களை நான் மறக்க முடியுமா தாயே? என்னால் மறக்க முடியாதம்மா. உங்கள் உயிர் உங்கள் உதிரம் நீங்கள் போட்ட சோறு நீங்கள் வைத்த பாசம் தானே நான். உங்களுக்கு பொள்ளி வைக்கும் காலம் வரும் வரைக்கும் இந்த நகரத்தின் எல்லையை விட்டு போக மாட்டேன் தாயே. வருகிறேன் தாயே வருகிறேன்.
பிள்ளையா, என்னையே நடந்தது, ஏன் ஐயா பண்ணிக்காரு? வணக்கம் செல்வன் காடரே. வருக, அமருக. வந்த காரணம் என்ன? உங்களது துறவு கண்டு இந்த ஊரே வருந்துகிறது. உற்றார் உறவினர்கள் வந்து என்னிடம் முறையிடுகிறார். தவிர நானே சஞ்சலமடைந்திருக்கிறேன். சஞ்சலமா? இருக்காதா? அரண்மனைக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் வேற எங்கும் தேடி கிடைக்காத செல்வங்களை எல்லாம் கொண்டு வருவீர்களே. அடடா, எத்தனை முத்துக்கள், எத்தனை எத்தனை நவரத்தனங்கள்! அத்தகைய செல்வரையா நாம் இந்த நிலையில் காண்பது? செல்வம் இருந்தென்ன? என்னை விட செல்வம் மிகுந்தோரை பின் சென்று உபச்சாரம் பேசி தினம் தினம் பல்லினை காட்டி பரிதவித்த காலம் அது. ஆனால் இன்றோ ஆனந்தத்தின் எல்லையில் புகுந்து ஏகாந்தமாய அல்லலற்று இருக்கிறேன். எது உயர்ந்த செல்வம்? இந்த செல்வத்தால் தாங்கள் கண்ட பலன், நீர் நிற்க நான் இருக்க. சோழ மண்டலத்தையே ஓர் குடையின் கீழ் ஆட்சி புரியும் நீர் நிற்கிறீர், ஆண்டி அமர்ந்திருக்கிறேன். இது போதாதா? மன்னித்தருண வேண்டும் அடிகளே, நான் வருகிறேன். அப்பா எப்பமா ஈழத்துல திரும்பி வராரு? எப்பா வந்தாலும் வரட்டும், அவர் வந்து இப்ப என்ன நடக்க போகுது? நம்ம அக்காளுக்கு கல்யாணம் ஆத்துக்குள்ள திரும்பி வந்துடுறாமா? அட, ஏன்டா ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறேன்? நம்ம வீடு இருக்கிற நிலைமையில எவன் வந்து நம்ம வீட்டுல பொண்ணு கேட்க போறான்? உங்க அப்பா வந்தாலும் நடக்காது, தாத்தா வந்தாலும் நடக்காது. மீனாட்சி, பாட்டி, பாட்டி வாமா. உட்காரமா. உன் பேரன் சொன்னதை கேட்டியா? கேட்டுக்கிட்டேதான் வந்தேன். என் கவலைதான் பெருங்கவலைன்னு இங்க உங்களை எல்லாம் பார்த்து அதை மறக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு என்னம்மா கவலை? இல்ல, உன் மருமக சிவகலைக்குதான் என்ன கவலை? எங்க நிலைமை உனக்கு என்ன தெரியும் மீனாட்சி? சிவகலை 20 வருஷமா என் தம்பியோட சலிக்க சலிக்க வாழ்ந்தாச்சு. உனக்கோ வயசான காலம். உன் மகன் இனிமே அரசனா இருந்தான், நான் ஆண்டியா போனான்னா அதோட பலனை நான் தான் அனுபவிக்கிறேன். மீனாட்சி இருக்காங்க, யாரும் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறது இல்லை. கண்ட இடத்துலதான் கையேந்தி பிச்சை எடுக்கிறான் உன் மகன். படுக்கிறதுக்கு மண்டபம், பாடுறதுக்கு பாட்டு, எடுக்கிறதுக்கு ஓடு. நானும் என் பிள்ளைகளும் எங்க போறது? வேண்டாம் மீனாட்சி, வேண்டாம். இனிமே அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாது. ஏற்கனவே நான் நொந்து போய் உங்ககிட்ட ஆறுதல் கிடைக்கும்னு வந்தேன். நீ நாக்குல நரம்பு இல்லாம என்னென்னமோ சொல்லிவிட்ட. கூட பிறந்தவங்கிற பாசத்தையே சுட்டு பொசிக்கப்பட்டு என்னையே சீக்கிரமா சொட்டு பொசுக்கிற காலம் வரும். அப்ப நீ வர மாட்டே, என் முகத்துல முடிக்க மாட்டே. என் மகன் தான் வருவான். அப்ப நீ வர மாட்டே, என் மகன் தான் வருவான். இதுதானா நீங்கள் காவல் காக்கும் லட்சணம்? அந்த புறத்திலே திருடர்களை நுழையப்பட்டு அயர்ந்து நிதியை ஆழ்ந்து விட்டீர்களோ? ஓடுங்க. கையும் களவுமாக திருடரை பிடித்துக் கொண்டு வராவிட்டால் நீங்கள் அத்தனை பேரும் கழிவில் ஏற்றப்படுவீர்கள். உங்கள் சீக்கிரம். முத்து மாலைகள் அத்தனையும் பறி போய் விட்டனவே. கவலைப்படாது, கட்டாயம் கிடைத்தோடு. மாலையே மாயமா மறைஞ்சிட்டாப்பா. அம்மன்ன தேடி தேடி காலம் தான் ஒரே ஒளி. அட, உள்ள யாரோ உட்காந்துங்க. வாய வழியே, வாய வழியேண்டா. கழுத்துல முத்து மாலை, இவன் தான் திருடன். எங்க உங்க ஆட்களெல்லாம், எங்க மத்த சாமான்லாம்? உண்மையை சொல்லு. நிஜத்தை சொல்லு, ஏன் பேசாம நிக்கிற? அட, இவன் இப்படியே கேட்டா சொல்ல மாட்டானே. குடுக்கறத குடுத்து ராஜாமலோட நிக்க வச்சா உண்மையை சொல்லிடுறான். வாயா. படு மனமே, படு. அரண்மனையில் இருந்து களவு போன ஆபரணங்களில் முக்கியமான முத்தாரம் ஒன்று உன் வசம் எடுத்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. காவலர்கள் உன்னை கையில் களவுமாக பிடித்து வந்திருக்கிறார்கள். நீ குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்கிறாயா? என்ன துணிச்சல் உனக்கு! செய்ததையும் செய்துவிட்டு மமதியோடு சிரிக்கிறாயா? அரசே, இவன் சாதாரண கல்வன் அல்ல, கல் நெஞ்சம் கொண்ட கயவன். முகத்தை பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. ஆமரத்து, கல்வனிடம் இப்படிப்பட்ட களங்கமற்ற சிரிப்பை எதிர்பார்க்க முடியாது. கருணையும் விழிகளையும் காண முடியாது. முற்றும் துறந்த ஞானி போல் தோன்றுகிறது. அரசே, வெளித்தோற்றத்தைக் கண்டு நான் ஏமாற வேண்டும் என்பதுதான் இவர் எண்ணம். ஆனால் நல்லவர்களைப் போலவே கயவர்களும் இருப்பார்கள் என்று திருக்குறளே கூறுகிறது. நல்லவர்களைப் போல் இருப்பவர்கள் எல்லோருமே கயவர்கள் என்று திருக்குறள் கூறவில்லையே. நீ உன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போனாயா இல்லையா? ஒப்புக்கொண்டால்தான் தண்டனை குறையும். சொல்,
நீ தானே திருடினாய். சுத்தி ஒப்புக்கொள்ளுவான். இவன் தான் துணிவோடு சீர்த்தி ஏமாற்ற பார்க்கிறானே. அரசே, அரண்மனையில் புகுந்து திருடியவனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. நீ யார்? அதையாவது சொல்லிவிடு. நான் யார்? இதற்குத்தான் விடை தேடிக் கொண்டிருக்கிறேன். நான் யார்? அரசே, இவன் திருடனில்லை. அரசே, இவன் குற்றத்தை மறைக்க ஏதேதோ குழப்புகிறான். அரண்மனையில், அதுவும் அந்த புறத்தில் களவு நடந்தது உண்மை. அதோடு களவு போன முத்து மாலைகளில் ஒன்று இவன் கழுத்தில் இருப்பதும் உண்மை. அது மாத்திரமல்ல, கோவிலுக்குள் இவன் பதிஞ்சு ஒளிந்து கொண்டிருந்ததும் உண்மை. இதிலிருந்தே குற்றம் ருஜுவாகிவிட்டதே. ஆம், உண்மைதான். திருடியது மாத்திராயே, அது மாபெரும் குற்றம். அரசே, மகாராணியாரின் பாதக்கிளம்பி கூட பாத்தகுதியை பெய்யவன் அவர்களுடைய முத்து மாலையை திருடி தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கின்றான் என்றால் எவ்வளவு துணிச்சலான திருட்டு! உனக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? மரண தண்டனை. இவனை இழுத்து சென்று உடனே கழுவாத்தில் ஏற்றுக்கு. காகத்திற்கும் கழுவிற்கும் இவன் உடல் சிரித்தாள். என்ன நடந்தது? ஏன் இந்த சோகம்? ஒன்றுமில்லை, ஏதோ ஒரு குழப்பம். என்ன என்ன? நெஞ்சில் சிறிது வலி. வைத்தியரை அடித்து வர சொல்லட்டுமா? வேண்டாம், உடலுக்கு ஒரு நோயும் இல்லை, உள்ளத்தில் தான் ஒரு வேதனை. எல்லாம் ஓய்வு எடுத்துக் கொண்டால் சரியா? உண்மையை சொல்லிவிடு. இந்த கடைசி நேரத்திலாவது குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போகிறாய் இல்லையா? என்ன மமதை உனக்கு? இங்குமா சிரிக்கிறாய்? நான் யாருக்கு தெரியுமா? நீ ஒரு மரம். என்ன, இன்னும் சற்று நேரத்தில் இந்த கழுமரம் சாகப்போகும், நீயா என்ன மரம் என்கிறாய்? இந்த பச்சை மரம் அந்த பட்டு போன மரத்தை சுட்டி காட்டுகிறது. நாளை இந்த மரம். சரி சரி, உன்னோட என்ன பேச்சு வேண்டியிருக்கிறது? கடைசியாக ஏதாவது விருப்பம் இருந்தால் தெரிவித்துக்கொள். என் செயலாவதி யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே செயலே என்று உணரப் பெற்றே இந்த உணெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. தீப்பட்ட வேல்முனி ஒன்று என் நெஞ்சை பிளந்து செல்வது போல் தோன்றுகிறது. வைத்தியரையும் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே. இதுவரை நீதி தவறாத பத்ரகிரி இன்று நெறி தவறிவிட்டானோ என்று நினைக்கிறேன். நீங்களும் அவசரப்பட்டு விட்டீர்கள். அரசே, கழுவர் அல்ல அவன், மகா கழுமரம் தீபத்தை எரிகிறது. என்ன கழுமரம் பத்தி எரிகிறதா? நான் நினைத்தது சரியாகிவிட்டது. உங்கள் அருமை பெருமை செய்யாமல் உங்களை கழுவன் என்று குற்றம் சாட்டிய நானே கழுவன். ஆராய்ந்து பாரா, அறிவழுந்து நெறி கொன்ற நானே கழுவன். மணிமுடியின் மகிமை அறியாது, செங்கோலின் தரம் உடராது, சிம்மாசனத்தை களங்கப்படுத்திய நானே கழுவன். நீதியை அழித்தேன், நியாயத்தை துளைத்தேன், சத்தியத்தையே கழுவேற்ற துணிந்து விட்டேன். என்னை மன்னித்துடுங்கள் அடிகளே, மன்னித்துடுங்கள். உன்னை மன்னிக்க நான் யார்? இல்லை இல்லை, தாங்கள் சாதாரணமானவர் அல்ல. தங்கள் சக்தி அறியாமல் தவறு செய்து விட்டேன். கருணை காட்டுங்கள் சுவாமி, கருணை காட்டுங்கள். கருணையா? என் செயலில் ஒன்றும் இல்லையா? நான் நட்டு வைத்த கழுமரம் மாத்திரம் பற்றி எரியவில்லை. என் ஆசை, பாசம், அகங்காரம் அத்தனையுமே பற்றி எரிந்து விட்டன. என் மனதை மூடியிருந்த மாய இருள் பற்றி எரிகிறதானே. ஆம், முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதுதான் அவன் செயல். நான் அவன் அடிமை அப்பா. நான் தங்கள் அடிமை. அடியார்க்கு அடியாராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். வந்த பாசங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி வாழ்கிறேன். நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு நானும் வருகின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். மறுக்காதீர்கள், மறுக்காதீர்கள். எழுந்து
சிவபகவான் சித்தம் அதுவானால் அதை தடை செய்ய நான் யார்? திருவருள்தான் திருவுடை மருதூரில் சந்திப்போம். ஏன் இப்படி மறைவிட்டீர்கள்? எங்களை பிரிந்து தாங்கள் செல்வதா? தங்களை பிரிந்து நாங்கள் உயிர் வாழ்வதா? நம் குழந்தையை கூட மறந்து விட்டீர்கள். நீ நான் அரசன் அல்ல பாண்டி, நாடாள மைந்தன். நான் வீடு தேடி, நீங்கள் இங்கேயே சுகமாக வாழுங்கள். எனக்கு ஆணை பிறந்து விட்டது. நான் போகிறேன். போக வேண்டாம், போக வேண்டாம். நீங்கள் எல்லாம் அழுகிறீர்கள், நீங்கள் எல்லாம் ஒரு நாள் சாக போகிறீர்களே என்று நான் அழுகிறேன். ஐயா, இறந்தவர்கள் அனைவரும் உயிரோடு இருந்து விட்டார், இவன்தான் தாங்குமா? இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்த பெருக்க அழைத்தாலும் போகேகம் இழைத்தாலும் போகேனி. அம்மா போடம்மா, திருப்தியா சாப்பிடு, வேணுங்கிறத கேட்டு போடு. மருதீசா அவருடைய கட்டளை போல நடந்து வருகிறது. எத்தனையோ அடியார்கள் வருகிறார்கள், அவரை மட்டும் காணவில்லை. எப்படியாவது இந்த உயிர் இருக்கும் போது அவரை பார்த்து அருள் புரிய வேண்டும். வாருங்கள் குருதேவா, வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். தங்கள் வரவைத்தான் ஒவ்வொரு நிலைப்பதற்காக தினம் தினம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். பந்தங்களையே உதறிவிட்டு வந்தவனுக்கு பணிவிடை செய்யிட நின்கிறார். வேண்டாம், என்னை கீழவாசலில் ஏகாங்கியா இருக்க விட்டு நீ இங்கேயே மேலவாசலில் பணி செய்யும் பாக்கியத்தை மட்டும் எனக்கு மறுக்காதீர்கள். சரி, உடம்ப தொடாதே. அம்மா, என் கண்ணும் உன் முகத்துக்கும் உறவு எப்படி உண்டாச்சுது? வக்கல நெருப்பு பக்கத்துல இருந்தா கொஞ்சம் எப்ப கிழியறது எப்ப எறியறது?
நடிச்சது அவனுங்க கட்டிக்கிட்டது நான் எப்படி நம்ம கதை அதுல ஒண்ணு வாதக்காலு ஒண்ணு வயித்த வலி உங்க காசு என்ன உங்க படம் என்ன உங்க கட்டு மத்தார உடம்பு என்ன ஐயோ என்ன இப்படி போது பேருங்க சின்ன கிடக்குறதே தெருவில் எடுத்துறீங்க அப்பனே எங்கெங்கயோ யாராருக்கு என்னென்னமோ வருது உனக்கு ஒண்ணு வழியா செத்து தொலைக்க மாட்டேங்க ஏன் எனக்கு தொல்ல கொடுக்குற இந்த யம யாரும் உயிரியோ கொண்டு போறானே என் அப்ப மறந்துட்டா போறதுக்கு ஒரு எரும மாட்டு போட்டு ஒரு மணி காலாவது கிடைக்கும் எப்படி இருந்தாண்டா எப்படி ஆயிட்டான் பாத்தியா இது என்ன இவன் கஷ்டப்பட போறான்டா நம்ம சாமி பட்டினத்தாருல அவர் போய் கிண்டல் பண்ணா அடிச்சாண்டா கை கை இழுத்துக்கிச்சு அனுபவிக்கிறான் அப்படியா அப்ப அனுபவிக்க வேண்டியதான் உனக்கு மருந்தும் கிடையாது வைத்தியமும் கிடையாதுடா போய் திருவிட மருத்துவர்னா பட்டினத்தார் வந்து இறங்கியிருக்காரு அவர் காலில் போய் விழு எப்படியாவது மனுஷ இறங்கி உனக்கு பாவ விமோசனம் பண்ணுவார் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு செல்வமெல்லாம் அன்றென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதே நாட்டமென்றேயிரு சத்குரு பாதத்தை நம்பு நாட்டமென்றேயிரு சத்குரு பாதத்தை நம்பு பொம்மலாட்டம் என்றேயிரு பொல்லா உடலை பொம்மலாட்டம் என்றேயிரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றேயிரு சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமென்றேயிரு சுற்றத்தை வாழ்வை உடன்கவிண்ணி ஓட்டமென்றேயிரு வாழ்வை உடன்கவிண்ணி ஓட்டமென்றேயிரு நெஞ்சே உனக்குபதேசமீர்
தெய்வம் உண்டென்றது செல்வமெல்லாம் அன்றென்றது உயர் செல். பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கிறது போல. எனக்கு பிடித்தமான அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயோ? ஆமா தம்பி, இந்த தம்பி அப்பம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த சாப்பிடு. இறைவா, எப்பொழுது வருவாய் உனக்கு அப்பம் சுட்டு தருவேன் என்று அன்பொழுக கேட்டவன். இந்த அப்பத்தை தரவா நாய் கேட்டாய், நேரம் கேட்டாய். நஞ்சை எனக்கு அளிக்கவில்லை, தனக்கே நஞ்சிட்டுக் கொண்டாய். தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி தகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பே. வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச்சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய் தனக்கோ விறகிலிட்டு தீட்டுவே. நிறுத்துங்க, என்னை காப்பாற்றி அந்த மென் குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் போ. தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வா.
தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா அம்மா ஓ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியில்லே அமிர்தமே செல்வத்திரவிய உமானும் இட்டது மூழ்க மூழ்கவே வேகு தேத்தியதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவியே மாகக் குருதி பரவாமல் கோராட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை ஒரு மடமாதும் ஒருவனுமாகி ஊரு சுரோணித மீது கலந்து பனியுளர் பாதி சிறு துளி மாறு பண்டியில் உந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வை என்ற உருவமும் மலர் மாதம் ஒன்பு நிறைந்து மடந்தைகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாரும் மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம் உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து புழுதிகளைந்து தேடிய பாலரோடு ஓடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதேசு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்பதினாறு வீராயமும் வந்து மதன ஸ்வரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழியறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி கேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கையிருந்து வயது முதிர்ந்து நரைத்திரைந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர்த்தடியும் ஆகியே வவது ஒரு முது கூனும் மந்தியனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலஜலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்துகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எயிரும் உரோமும் சுங்கியும் விஞ்ச மனதும் இருங்க வடிவும் இளங்க மாமலை போல் எமதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழ நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாகினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திள மைந்தர் குனிந்து சுமந்து கடுகு நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நுந்து விறகிட மூடி அழல் கொடு போட
வெந்து விழுந்து முறிந்து நீணங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி ஆளுமே தள்ளாத வயசு தடுமாறி கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. இந்த கிழவனுடைய பசி தீர்த்தா உனக்கு கோடி புண்ணியம்ப்பா. ஐயா, நானும் உற்றும் துறந்தவன். உடுத்தியிருக்கும் உடை கூட சுமையாக தோன்றுகிறது. ஒன்று செய்யுங்கள், மேல கோபுர வாயிலில் ஓர் சம்சாரி இருக்கிறாங்க, அங்கு செல்லுங்கள், உங்கள் பசி தீரும். பாவம், நீயும் என்னை போல ஆண்டிதானா? சரி சரி. கீழே வாசலில் போய் பசிக்கு உணவு கேட்டேன். அந்த துறவி மேலே வாசலில் ஒரு சம்சாரி இருப்பதாகவும் அங்கு போய் கேட்க முடியாகவும் சொன்னார். நீங்கள் தான் அந்த சம்சாரியா? என்ன, குருநாதர் என்னை சம்சாரி என்று சொல்லிவிட்டாரா? என் வீட்டையும் தொடர்ந்து வந்த என்னை இந்த ஓடும் நாய்ப்பாசமும் அல்லவோ மாற்றிவிட்டது. வேண்டாம், இனி எந்த பாசமும் வேண்டாம். சுவாமி, தங்களை காண நானும் எனது குமாரதியும் காசியிலிருந்து வந்திருக்கின்றோம். வந்த காரணம், நினைவு தெரிந்த நாள் முதல் இவளை தங்களிடம் அழைத்து வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். திருமணத்தையும் வெறுத்து தங்களை நாடி வந்திருக்கின்றாள் சுவாமி. ஆம் சுவாமி, தங்களின் பாத பூஜையை என் வாழ்வின் சேவையாக இருக்கும்படி அருள் செய்யுங்கள் சுவாமி. என்னை உனக்கு எப்படி தெரியும்? திருவோட்டையும் திறந்த துறவினான். தாங்கள் அளித்த உணவை உண்டு திருவோட்டால் அடிபட்டதால் காசி மன்னர் மகளாக பிறந்து மீண்டும் தங்களையே நாடி வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. ஏற்றுக்கொள்வதா சுவாமி? சுவாமி, குருதேவா, குருதேவா, மறுபிறவிலும் பத்த பாசமா? தங்கள் எச்சில் உண்ட நாய்க்கும் மறுபிறவி உண்டோ? இந்த பெண்ணின் பாசத்திலிருந்து தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். வளாட்டுங்கள் வள்ளலே. எல்லாம் ஈசன் திருவிளையாடும். பத்ரகிரி, அவனிடம் சென்று முறையிடுவோம். வாருங்கள். மருதீஷா, துறவு போன்றவனை இன்னுமா சோதனைக்குள்ளாத்துகிறாய்? மருதீஷா, 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 மருதீஷா! அடியார் பத்ரகிரிக்கு அளித்த மோட்சம் அடியனுக்கும் அருளக்கூடாதா தெய்வமே? முக்தி அடையும் பக்குவம் பற்றுவிட்டேனா நான்? முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? முற்றும் சொல்லவோ பக்த நல்லவோ? ஐயா ஐயா மெய்யாய் இருக்கும் முறையோ நீதியோ இறைவாயிதான்?
அணியாத புது ஞானி மேல் கண்குளிந்ததோ என் குறை ஏதோ பண்பில்லாததோ என் தாய் அன்பே அங்கோ இதுவும் முறையோ நீதியோ இதை வாங்கிதாமோ கருத்தோடு பொருள் தந்தனை பொய்யாகுமோ அமுதானவா உமை நாயகா என் தாய் அன்பே அன்போ இதுவும் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ கவலைப்படாத என்று காண்பேன் இந்த ஜென்மத்தில் முடியாது அடுத்த ஜென்மத்திலாவது தங்களுக்குரிய வரம் தாருங்கள் சுவாமி 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 நியாயம்தானே சுகத்தை துறக்காதவன் எப்படி துறவியாக முடியும் பாத்தியா நாம பேசுறதே காதுல விழுந்திருக்கு தலைக்கு கைய கூட வச்சுக்காம படுத்திருக்காரு இது உண்மையிலேயே பெரிய ஞானி தாண்டி போடி போ உண்மையான ஞானியா இருந்தா நம்ம பேசுனதை இவர் ஏண்டி கவனிக்க வேணும் வாடிப்போ உண்மைதான் எனக்கு இன்னும் ஞானம் பிறக்கவில்லை இறைவா யார் யார் வாயிலாகவோ எவ்வளவோ நீதிகளை புகட்டுகிறார் உன் கருணையே கருணை வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல் வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல் மா
சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்ல விளையாட சேர்த்துக்கிறீங்களா? எனக்கு ஒரே ஒரு விளையாட்டு தான் தெரியும், அதுதான் சாப்பிடுங்க. இதை காட்டிலும் வினோதமான விளையாட்டு ஒன்றை காண்பிக்கிறேன். நான் உட்கார்ந்து கொள்கிறேன், அந்த சாலை எடுத்து என்னை மூடி விடுங்கள், பிறகு பாருங்கள். மறுபடியும் என்னை மூடி விடுங்க. தம்பிகளா, இன்னொரு முறை என்னை வைத்து மூடி விடுங்க. எல்லாரும் அமைக்க பிடிச்சிங்கடா.
தெய்வம் உண்டென்றிரு.